வணக்கம் உலக தமிழ் மக்களே. இன்னைக்கு எங்க வீட்டுல புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட போறோம். பெருமாளுக்கு துளசி ரொம்ப விசேஷங்கிறதுனால துளசிய பறிச்சு சாமந்தி பூ பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால துளசியும் சாமந்தி பூவும் சேர்த்து மாலையா கட்டிக்க போறேன். துளசி பறிச்சாச்சு. இப்போ பெருமாளுக்கு பிடித்த நெய்வேதத்துக்கு தேவையான என்னென்ன செய்யணுன்ற வீடியோவை நம்ம பார்க்கலாம். முதல்ல சுண்டல் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு பதிலாக தயிர் சேமியா செய்ய போகிறேன். அதுக்கு பால்லேயே சேமியா வெந்துக்கிட்டு இருக்கு. இது வெந்து ஆறுனதும் தயிரோட தாளிச்சு கொட்டி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இன்னொரு பக்கம் புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வெடித்து புளி சாதம் கலர வேண்டியது தான். இந்த பக்கம் சக்கரை பொங்கலுக்கு வெள்ளப்பாகு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சாதம் ரெடியாக இருக்கு. சாதத்தில் வெள்ளப்பாக ஊற்றி சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட வேண்டியதுதான். நல்லா கலந்து அந்த வெள்ளப்பாகு நல்லா சுண்டுற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு நெய் முந்திரி பருப்பு போட்டு தாளித்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சுண்டல் வெந்ததும் தாளிச்சாச்சு. தேங்காய் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அரைச்சி போட்டு சுண்டல் தாளிச்சாச்சு. தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச கருணக்கிழங்கு வேக வச்ச மொச்சை போட்டு கருணக்கிழங்கு சாப்ஸ் பண்றேன். கருணக்கிழங்கு மொச்சை சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உளுந்த மாவு அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ரெடி பண்ணி மாவு வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடை சுட்டு எடுத்துடலாம். வடையை நல்லா சேவந்து வந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு. படைக்கிறது வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ சுவாமிக்கு நாமமும் சங்கு சக்கரமும் பூவாலியே அலங்கரிச்சிடலாம். இது மாதிரி அவுட்லைன் மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சிக்கிட்டு நாமமும் சங்கு சக்கரமும் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறேன்னு பாருங்கள். நாமத்துக்கு நடுவில் திருஷ்ண மாதிரி டார்க் ஆரஞ்சு கலர் ரோஜா இதழை வச்சிடலாம். திருஷ்ண மாதிரியே இருக்கு பாருங்க. நடுவில் மஞ்சள் கலர் ரோஸ் செட் ஆகாததுனால நான் நடுவில் மஞ்சள் கலர் ரோஸ் எடுத்துட்டு ரெட் வச்சிருக்கேன். சைடில் மேலெல்லாம் ரோஜா இதழ்களை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். கீழே முத்து மாதிரி தொங்குறதுக்கு சங்கோட ரெண்டு சைட்லேயும் ரோஜா மஞ்சள் கலர் ரோஜா இதழை வச்சு மணி மாதிரி தொங்க விடுறதுக்கு அலங்கரிச்சுக்கிறேன். அதே மாதிரி சக்கரத்தையும் நம்ம பூவால் அலங்கரிச்சிடலாம். போன வருஷம் பெருமாளுக்கு படையலுக்கு செஞ்சிருக்க சாப்பாட்டையே வச்சு பெருமாள் முகம் மாதிரி வடிவமைச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். அந்த வீடியோவை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா பார்த்துக்கோங்க.
மணி தொங்குற மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மஞ்சள் கலர் இதழ வச்சு பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் வெள்ளை கலர் சாமந்தியை உதுத்து உள்ளெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். சங்குக்கும் அதே மாதிரி உள்ளெல்லாம் வெள்ளை கலர் சாமந்தி இதழ்களை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். சுவாமியோட நாமம் சங்கு சக்கரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெருமாளுக்கு படையல் போட்டுடலாம். பெருமாளுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இந்த இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோன்றதை வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.